சாட்டர்டே ஆனால் ஹர்ஷாஜி ஃபார்மோட கரண்ட் அப்டேஷன் பார்க்க நினைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய டைஹார்ட் ஃபேன்ஸுக்கான கரண்ட் அப்டேஷன். போன வாரமே குதிரை மாடுகள் இல்லாத போய் போட்டபோது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பைக் குதிரை எங்கே மாடுங்க அப்படின்னு. ஸோ பிராணிகள் எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்கிறாப்புல ஆடுகள் மேஞ்சிட்டு வந்தாச்சு மொத்தமாக நிற்கிறாப்புல. மழை நேரமாக இருக்கிறதுனால அதிகமாக சேர்க்கலை. ஃபுல்லாக முடிஞ்ச ஆடுகள் அதாவது பக்ரீத்துக்கு வளர்த்து தரோம்னு சொல்லி இதில் ஒரு 8 ஆடு முடிஞ்சு நிற்காப்புல. பெரிய கடாக்கள்லாம் இங்கே நிற்காப்புல. சின்ன குட்டிகள் இவங்க ஃபுல்லாக நாளைக்கு ஊருக்கு போக போகிறாப்புல சரிங்களா. எல்லாருமே இல்லை ஜம்முன் நிற்காப்புல. அப்புறம் முயல் கினிப்புக்கு நாய் கூப்பிட்டே இருக்காப்புல. பூசுவாத்து நாட இருக்கு. குதிரை மேஞ்சிட்டு வந்தாச்சு. ராணி குதிரை வந்து வீட்டில் போட்டிருக்கிறோம். ஆமாம், ஏன்னா டெலிவரி டைமுக்கு நான் நெருங்கிட்டு வர்றதுனால நாட்டு குதிரை ஆல்ரெடி நமக்கு வந்த குதிரை வந்து செட் ஆகலை. ஏன்னா அதை கொடுத்துட்டோம், அது வந்து மேட்டிங் எதுவும் ஆக மாட்டேக்கு. மாடு காங்கை அம்மன் குட்டி போடலை. சரி, காங்கிரி சின்ன குட்டி போடலை. காங்கை மாஷான்ல ஜம்முன்னு வந்துட்டாப்புல. அப்புறம் இது வந்து கொஞ்சம் இருக்கும் நேரத்துக்கு அப்புறம் தான் எடுக்கிறேன், ஏன்னா இப்போ தான் வந்து எல்லாம் மேஞ்சிட்டு வந்திருக்கு. ஸோ அதனால் சரிங்களா. மணி வாத்து ஒன்று உட்காந்துருந்துச்சு அடைக்கி, வாத்த காணோம். வெளியே எங்கேயும் எஞ்சி வந்திருக்கான்னு தெரியலை. அப்புறம் வாரம் வார ஆமாம் மணி வாத்து வெளியே வந்திருக்கு. புறா புறா புதுசு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அதையும் மேலே விடணும், அவங்களும் ஒரு பற்றி பார்ப்போம். தீவனம் வந்து எப்பவுமே இருக்கிறதுனால புறா எல்லாம் ஜம்மு நிற்கானுங்க. கரண புறா தான் முட்டை போட்டிருக்கு. இப்போ நம்ம என்ன வாங்கிட்டு வந்திருக்கிறோன்னா கென் ஃபேன்டைல் நல்ல சூப்பர் கலரில் ஒரு செட்டு பட்டா கிடச்சிது, நல்லாயிருக்கு. ஸோ அதனால் வாங்கிட்டு வந்தேன். நல்ல கலர்ல கிடைச்சதுனால வாங்கிட்டு வந்தேன். நல்ல பேர். மழை நேரமா இருக்கிறதுனால புறாக்கள் வந்து முடிஞ்சதால் வெளியே விட வேண்டாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். நான் வெளி புறாக்கள் வந்து நோயோட உள்ள வந்துருது. ஸோ அதனால இதுகளுக்கு கொஞ்சம் பாதிப்பு வருது. ரீசெண்டாக ஒரு 2-3 புறா செத்து போச்சு. ஸோ நம்மகிட்ட இருக்க பொருள் நம்ம பாதுகாத்துக்கிட்டால் போதும்னு சொல்லி அதில் வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டோம். ஸோ அதனால் இப்போ நம்ம புறாக்களை வெளியே திறந்து விடலை. எல்லா பிராணிக்கும் அரிசி போட போகிறோம். எல்லாம் வந்து அடையிற நேரம் வந்துருச்சுங்கிறனால அவசர அவசரமாக அரிசி சாப்பிட்றாப்புல. மழை நேரம்னப்போ கடுமையான சவதின்னு இருக்கதா செய்யுது. இன்னும் வேறு மழை இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன செய்ய, இதுவும் கடந்து போகும் சரிங்களா. நான் அடுத்தடுத்து தண்ணிகள் தேங்க தான் செய்யுது.
எவ்வளோ விஷயங்கள் பார்க்குறோம், பண்ணுறோம், வைக்கிறோம். ஆனாலும் சில சோதனையான காலகட்டத்தை கடந்து போய் தாக வேண்டியது இருக்குது. ஆமாம், சரிங்களா? நிசியா, சோதனை கடந்தால் தான் சாதனை போக முடியும். சோதனை சாதனை சோதனை சாதனையாக இருந்துக்கிட்டே இருந்தேன். எப்படி பண்ணுவோம்? மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.